எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். மகர ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி காலை 6:30 செவ்வாய் பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி வரை ஒரு 28 நாட்களுக்கு மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்வது லட்சுமி கடாட்சம் ஏற்படும். பொன் பொருள் வஸ்திர சேர்க்கை உண்டாகும். தடைப்பட்ட சில காரியங்கள் வெற்றி நடை போடக்கூடிய காலமாக இருக்கும். செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கும் பொழுது இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், நிலக்காரகனாக செவ்வாய் இருக்கும் பொழுது விவசாயம், ஆடு மாடு கால்நடை கோழி வளர்த்து கொண்டிருப்பவர்கள் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையலாம். ஜென்ம சனியின் பாதிப்பிலிருந்து சற்று ரிலாக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பை செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையால் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் சனியை பார்வை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய தடைப்பட்ட வேலை, தடைப்பட்ட தொழிலும் விரயத்தை சந்தித்து கொண்டிருந்த மகர ராசி என்பவர்களுக்கு சற்று கூடுதல் லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இன்னொரு 28 நாட்கள் இருக்கப் போகின்றது. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு போன்ற பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். ஒரு சிலருக்கு முழுவதுமாக தீரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஏனென்றால் செவ்வாய் பகவான் ஒரு 28 நாட்களுக்கு சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டு மீண்டும் பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். கடந்த 64 நாட்களாக பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது. ஒரு சிலருக்கு தந்தைக்கும் மகனுக்கும் சில வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட்டது. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த செவ்வாய் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சற்று மட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையால் பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புத பகவானை பார்வை செய்வார். தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்து வந்த மனச்சங்கடங்கள் தீரும். பாகிஸ்தானத்தை செவ்வாய் பாரி செய்யும் பொழுது தந்தையார் வழியில் ஒத்துழைப்பும் தந்தையாருடைய முழு ஆதரவும் கிடைக்கக்கூடியதாக செவ்வாய் பார்வை பலம் இருக்கும். செவ்வாயின் 7ஆம் பார்வையால் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டை பாரி செய்கிறார். இந்த 28 நாட்களுக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் விரயம் இருக்காது. உங்கள் குடும்ப தேவைக்காக உங்களுக்காகத்தான் செலவுகள் செய்வீர்கள். பெரியளவு விரய செலவுகள் இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஒரு 28 நாட்களுக்கு கட்டுக்குள் இருக்கும். சனி பகவானை செவ்வாய் பார்வை செய்யும் பொழுது சுறுசுறுப்பு, உடல் ஆரோக்கியம் மேம்படும். தடைப்பட்ட சில, அதாவது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, வண்டி வாகன செலவுகள்லாம் கடந்த காலம் விரயமாக ஏற்பட்டு கொண்டிருந்தது. அந்த வண்டி வாகன செலவுகள்லாம் சற்று மட்டுக்குள் வரும். புதிய வீடு கட்டுவது, தடைப்பட்ட வீட்டு வேலையை தொடரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 28 நாள் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படுகிறது. சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வது சத்ரு ஜெயம், எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை செவ்வாய் பகவானால் மகர ராசிக்கு உண்டாகிறது. கடன் எவ்வளவு இருந்தாலும், வழக்கு பிரச்சனை இருந்தாலும், வில்லங்கம் இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி வரை மகர ராசி என்பவர்களுக்கு கட்டுக்குள் வரும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வையால் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானை சனி பார்வை செய்யும் பொழுது கடும் முயற்சியால் வெற்றி பெறலாம். ஒரு தடவைக்கு பல தடவை முயன்றால் நல்ல வேலையும் கிடைக்கும்,
நல்ல தொழிலும் அமைத்து கொள்ளலாம். ஜென்ம சனியினுடைய பாதிப்பு இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் இந்த 28 நாட்களும் கற்றுக்கொள்வரம். சனி பகவான் பெயர்ச்சியை நோக்கி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் ஏற்பட்ட கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சில மனஸ்தாபங்கள் நீங்கும். குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். ஜென்ம சனியினுடைய பாதிப்பு உலக மக்கள் எல்லோருமே அனுபவிப்பது தான். அது வந்து மகர ராசிக்கு குடும்ப நபர்கள் அனைவரும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற 11 ராசிகளை விட மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி நடந்தால் குடும்ப நபர்களும் சேர்ந்து 7.5 நாட்டு சனியின் பாதிப்பை அனுபவிக்க வேண்டும். அந்த வகையில் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் 28 நாட்களுக்கு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவும். பொன் பொருள் வஸ்திர சேர்க்கை உண்டு. லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய நேரம். 28 நாட்கள் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியின் மூலம் தடைபட்ட சில காரியங்கள் வெற்றி நடைபோடும். மீண்டும் செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் தான் அமரப்போகிறார். மாசி மாதம் 28 தேதி வரை நீண்ட மாத காலம் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர ராசி அன்பர்கள் இந்த 28 நாட்கள் உங்கள் இல்லம் மகிழ்ச்சியை கொண்டாடும் கால நேரமாக இருக்கும். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.